ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. வெல்கம் டு கவிஷ் கூட் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிச்சன் சம்மந்தமாக எதுவும் இல்லை. இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷலாக ஆனியன் கட்டர் வாங்கியிருக்கோம். இது என்னுடைய ஹஸ்பண்டோடைய சர்ப்ரைஸ் கிஃப்ட். இதை பற்றி இப்போ பார்க்கலாம். இதோடைய பேக் மேலே பாருங்கள், இது 1 இயர் வாரண்டி. இதோடைய கம்பெனி வந்து ஜாய் என்எல்எஸா அப்படின்னு சொல்கிற ஒரு இது. இதோடைய வாட்ச் வந்துட்டு 250 வாட்ஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ரேட் வந்து இந்த ரேட் கிடையாது. ஆக்சுவலாக இதோடைய ரேட் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒன்லி 850 தான். இது என்னென்ன எப்படி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் மாதிரி உங்களுக்கு நான் காட்டிகிட்ருக்கேன். இப்போ தான் பாக்ஸ் பிரிக்க போகிறோம். இதில் வந்துட்டு வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போடலாம். இது வந்து சீஸ் கூட அடிக்கலாம்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. 250 வாட்ஸ் சீஸ் அடிக்கிறது, காய்கறி துருவுறது, இது மாதிரியெல்லாம் இதில் பண்ணலாம். சூப்பர் கலர், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கலர் இது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஜஸ்ட் வந்துட்டு அவங்க கிராக்கர்ஸ் வாங்கிறதுக்காக போயிருந்தாங்க. சர்ப்ரைஸாக எனக்கு இதை வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ரொம்ப நாள் நான் கேட்டுட்ருந்தேன், பட் வந்து அன்றைக்கி வாங்கிட்டு வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சூப்பர் கலர் லாவெண்டர் வயலட் கலர். தேங்க்யூ ஃபார் ஹிம், தேங்க்யூ ஃபார் மை ஹஸ்பண்ட். இது வாரண்டி கார்டு, 1 இயர் வாரண்டி. அதாவது சர்வீஸ் மட்டும் பண்ணி தருவாங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு ஆனியன் வந்து நான் அதிகமாக சேர்ப்பேன். மேக்ஸிமம் என்னுடைய பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணியாரம், கார பணியாரம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் 2 பிளேட் கொடுத்துருக்காங்க. சீஸ் அடிக்கிற பிளேட் ஒன்று, கட்டர் பிளேட் ஒன்று. இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பொதுவாகவே குழந்தைங்க வந்துட்டு ஆனியன் கட் பண்ணோம் அப்படின்னா ஈவினிங் டைம்லலாம் வந்துட்டு பாவம் உண்மையிலே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அதுக்காகவே நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். அதுவும் என் பசங்க பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் ஆனியன் கட் பண்ண ஆரம்பித்தாலே அழுக ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ தயவுசெய்து ஆனியன் கட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காகவே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக எய்ம் பண்ணிட்டு இருந்தேன். உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், ஜஸ்ட்டு வாங்கிட்டு வந்து சர்ப்ரைஸாக எனக்கு கொடுத்தாங்க. ரொம்பவே எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. தேங்க்ஸ். இது வந்துட்டு பிளேட், கட்டர் பிளேட். இப்போது இதில் கட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை போட்டுட்டு ஸ்விம் பண்ணிடணுமா. அதுக்கப்புறம் ஆனியன் வந்துட்டு இது மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கணும். நைஸாக நம்ம கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நிறைய டைம் வேஸ்ட் ஸ்பெண்ட் ஆகுது. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப ஃபியூ மினிட்ஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். இது ஆல்ரெடி நான் வந்து ஒரு ரிலேட்டிவ் வீட்டில் நான் பார்த்துருக்கேன். இதை உள்ளே வந்து ஃபிட் பண்ணணும். வச்சுட்டு இது ப்ரெஸ் பண்ணுற மாதிரி டைப். இது ஸ்விட்சை போட்டுட்டு ப்ரெஸ் பண்ணணும். ஸ்விட்ச் போட்டாச்சு, ப்ரெஸ் பண்ணிடலாம். அதாவது நமக்கு வந்துட்டு ரொம்ப நைஸாக வேணும்னு சொன்னால் வந்துட்டு அதிகமாக இது பண்ணுமா. என் ஹஸ்பண்ட் பார்த்து அவங்க பண்ணியிருக்க டெமோ பார்த்துட்டு தான் வாங்கியிருக்காங்க. வந்து எனக்கு சொன்னாங்க, அதை வச்சு நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன், உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு. பாருங்கள், இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. நார்மலாக ஒரு சட்னிக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காய சட்னி வதக்கிறதுக்கு அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பணியாரம் அது மாதிரி, முட்டை, தோசை அது மாதிரிக்கெலாம் இன்னும் நைஸாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக ப்ரெஸ் பண்ணேன். சூப்பராக கட் ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்துட்டு மேக்ஸிமம் அமேசானில் கூட இப்போ கிடைக்குது. உங்களுக்கு நான் அந்த லிங்க் வேணாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. சூப்பராக கட் ஆகிருக்கு. ரொம்ப ரொம்ப நைஸாக இருக்குது, செம்மையாக இருக்குது.
இப்போது தக்காளி அதே மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம இதை இதாவது வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நம்ம மேக்ஸிமம் ஈஸியாக கட் பண்ணிடலாம். இந்த ரசத்துக்கெல்லாம் கரைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நம்ம கஷ்டப்படுறோம். இப்போ இருக்க தக்காளியெலாம் பார்த்திங்கன்னா வந்து ஹைப்ரிட் தான், ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இதில் வந்துட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு பண்ணோன்னா இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மிக்சியில் நம்ம போடுறது வந்து நுர நுறையாக இருக்கும் ரசம், பட் வந்து இதில் போட்டு சேர்த்து செஞ்சோன்னா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். சூப்பர், நைஸ், வெரி வெரி நைஸ், சூப்பராக இருக்குது ஒவ்வொன்றும். இதெல்லாம் உங்களுக்கு உண்மையிலே செஞ்சு காட்டுறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு அன்பாக்சிங் வீடியோ போகணுன்னு நினச்சேன். இது வந்துட்டு பீன்ஸ் இப்போ கட் பண்ண போகலாம். இது வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் அது மாதிரி இதுக்கெலாம் வந்துட்டு கட் பண்ண ஓகே, பட் வந்துட்டு பொரியல் பண்ணுறதுக்கெலாம் நம்ம வந்து கையில் தான் கட் பண்ணி ஆகணும். காலையில் ஸ்கூலுக்கு பசங்களை கிளப்புறோம் அப்படின்னா ஸோ சம் அர்ஜெண்ட்டுக்காக நம்ம வந்துட்டு இது மாதிரி போட்டு ஃப்ரைட் ரைஸ் வேணால் பண்ணிக்கலாம். இல்லை திரும்ப ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நமக்கு லைட்டாக இதில் தூக்கி பார்த்தோம் அப்படின்னாலே லைட்டாக தெரியுது அது வந்துட்டு எந்த அளவுக்கு கிரைண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னுமே கிரைண்ட் ஆகாமல் தான் இருக்குது. பீன்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கனால அப்படி இருக்குது போல். ஸோ ஓகே போதும். ஈஸியாக வாஷ் பண்ணவும் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. பிளைடை எடுத்துகிட்டு உடனே வாஷ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து சீஸ் வந்துட்டு அடிக்க போகிறோம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு மிக்சியில் பிளெண்ட் பண்ணி நான் காட்டியிருக்கேன். இப்போது இதில் நமக்கு கொடுத்துருக்காங்க. எனக்கு அடிக்கடி அந்த ஒர்க்லாம் நான் பண்ணுவேன், ஸோ எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் சீஸ் வச்சுருக்கேன். சும்மா கொஞ்சமாக உங்களுக்கு நான் டெமோக்காக கொஞ்சமாக அடித்து காட்டுறேன். கம்மியான அமௌண்ட்டில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு அடித்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. தண்ணி சேர்க்கணுமா வேணாமா நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். என்னுடைய ரொம்ப நாள் வந்துட்டு எய்ம் இது, டெமோ உங்களுக்கு காட்டணும், ஏதாவது ஒரு அன்பாக்சிங் காட்டணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ கரெக்டாக எனக்கு இந்த டைமில் தீபாவளி டைமில் எனக்கு இப்படி ஒரு கிஃப்ட் கிடச்சிது. ஸோ இதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சீஸ் ஃபஸ்ட்டு நம்ம எதுவுமே அடித்து பார்ப்போம். நெக்ஸ்ட்டு தண்ணி தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக தண்ணி ஊற்றி தான் ஆகணும். ஒரு ஒன் டம்ளர் ஒன் கிளாஸ் வாட்டர் நான் இதில் ஆட் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம இது மாதிரி பண்ணலாம். ப்ரெஸ்ஸிங் டைட்ன்றாலாம் ரொம்பவே ஈஸியாகவும் சுலபமாகவும் இருக்குது. ஜஸ்ட் இதை நான் வாங்கியிருக்கேன், இதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளவுதான். வீட்டில் வந்துட்டு மற்ற உங்களுடைய ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் என்னை திட்ட மாதிரி தயவு செய்து வச்சுக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சா நீங்கள் வாங்கிக்கோங்க. இல்லை தேவையில்லைன்னு நினச்சாலும் இட்ஸ் ஓகே. இப்போ சூப்பராக வந்துருச்சு, நம்ம சீஸ் எடுத்துக்கலாம். சீஸ் எடுத்துகிட்டு வேறு பவுலில் மாற்றி வச்சிடலாம். சூப்பராக வந்திருக்குங்க. உண்மையிலே வந்துட்டு மிக்சியில் போட்டால் கூட ரொம்ப நேரம் ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கணும், பட் வந்து இந்த இதோட இதில் பண்ணால் சூப்பராக வந்துருச்சு. இதோடைய தயிர் நமக்கு மோர் வந்து தனியாக கிடச்சிருச்சு. கழுவுறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்குது. ரொம்ப பெரிய கஷ்டமே ஒன்றும் கிடையாது. அந்த ரெண்டே ரெண்டு இதை மட்டும்தான் நம்ம கழுவ போகிறோம். பிளேடையும் அந்த பாக்ஸ் மட்டும்தான் கழுவ போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இப்போ எல்லாமே கட் பண்ணி முடித்தாச்சு. வெங்காயம், தக்காளி, சீஸ், பீன்ஸ், இன்னும் கேரட் இதெல்லாம் கட் பண்ணி காட்டலான்னு நினச்சேன், பட் வந்துட்டு ரொம்ப டைம் ஆகும், ரொம்ப வீடியோ பெருசாக போயிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த நாளை மட்டும் உங்களுக்கு கட் பண்ணி காட்டியிருக்கேன் அவ்வளவுதான். நெக்ஸ்ட்டு பிளேடு ரெண்டு பிளேட் கொடுத்துருக்காங்க. இது ப்ரெஸ்ஸிங் டைப், இதில் என்னென்ன கட் பண்ணுறது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருக்காங்க. இவ்வளவு தான், இந்த இதில் வேறு எதுவுமே கிடையாது.
இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கவிஷ் க்யூட் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். டவுட் எதுவும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதாவது இதை பற்றின டவுட். இவ்வளோ நேரம் ரொம்ப ரொம்ப பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு நல்ல வீடியோவோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.